ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம டேஸ்டியான ரொம்ப காரஞ்சாரமான எற தொக்கு எப்படி செய்ய போகிறது பார்க்க போகிறோம். வாங்க, இது 1/2 kg எறா எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சீரகம், பெப்பரும் தூளும் போட்டுக்கணும். இப்போ அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு தடவி வச்சிடலாம். தடவி வச்சுட்டு பேஸ்ட்டை போட்டு தடவி வச்சிடலாம். ஒரு 1/2 hour இல்லை 1 hour கிட்டே ஊறணும். ஏன்னா அந்த மசாலாலாம் அந்த இறையில் பிடிக்கணும். இது 1/2 hour ஊறிட்ட பிறகு அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண நான் சொல்கிறேன். இறா அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல மேக்னேட்டை, இப்போ அது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ மசாலாலாம் அதுக்குள்ளே நல்லா ஊறிடுச்சு. நான் ஒரு 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ எடுத்து நம்ம அது எப்படி தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, கடாய் வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் தனியாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா தனியாக போட்டால் சாப்பிடும் போது அது தனியாக வருதுனால நான் அதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு போட்டுக்கிறேன். பவுட்ரு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கட்டும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அந்த பட்டை ஸ்மெல்லு பயங்கரமாக வாசனை வருது. இது நல்லா வதங்கின பிறகு தக்காளியை வந்து பசங்கள்லாம் நம்ம அரிஞ்சு போட்டால் அந்த தோலு கீழெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. அதனால் நான் எப்போவுமே அரிசி போட்டுருவேன். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நான் அது பேஸ்ட்டாக அரிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் வந்து கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு சிட்டிக்க போட்டால் போதும். கொஞ்சம் கேஸ் செம்மா வச்சுக்கோங்க. பாருங்க, வெங்காயம் உடனே வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நான் இந்த தக்காளி ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த மிளகாத்தூள் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வரும். நிறைய கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் தக்காளி ஊற்றிட்டு ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்க, தக்காளி பேஸ்ட்டு. இதெல்லாம் கிண்டிக்கலாம். நல்ல ஸ்பீடாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் நான் சீரகம், தனியா, சோம்பு, பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கிறேன். நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் இது திக் பேஸ்ட்டாக வரட்டும். அந்த டைமில் வந்து நம்ம எறா போட்டு கிண்டி விட்டுட்டு கடைசியாக வந்து பெப்பரை போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியதான். நல்லா உங்களுக்கு அந்த தொக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு, அது மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் ரசத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், புது விதமாக இருக்கும். இது கொஞ்ச நேரம், ஒரு 10 to 15 minutes நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்ப
फ्रेंड्स इंग ना कुछ टाइम नहीं उपान चेक पड़ी को कार उपा चेक पड़ी को ना चेक पड़ी के सब टेस्टा टाइम वो नाम इराव पटकल ना कुछ तक ग्रेवि वह टाइम नम्बर पेपर तूल पटकल इोड़ी सो इत और टेन मिनट्स विटरल वेगटें इंपें इन फाइव मिनट्स रेडिया इतम वो ना पेपर तूल पटकें उ तूर पटकें अब करवल अवलोदा टेस्टान सवान इरा रेडी।